நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாண்டியன் ஸ்டோர் புகழ் சித்ரா புதன்கிழமை காலை நசத்பேட்டையில் உள்ள சொகுசு வீடுகள் ஒன்றில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். அவரது உடலானது நேற்று கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனையும் செய்யப்பட்டது. அதற்கு முன்னதாக தனது மகளை ஹேம்நாத் அடித்து கொன்றுவிட்டார், என் மகள் அதுபோல் தவறான முடிவை எடுக்க கோலை அல்ல, வேறு ஏதாவது இப்படி செய்தாலே சித்ரா அறிவுரை சொல்வார், ஹேம்நாத் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சித்ராவின் தாயாரும் கண்ணீர் மல்க தெரிவித்திருந்தார். இதையேதான் சித்ராவின் நண்பர்களும் சக நடிகர்களும் தெரிவித்தார்கள். இந்நிலையில்தான் சித்ராவின் பிரேத பரிசோதனை அறிக்கையானது வெளியானது. அதில் சித்ரா கொலை செய்யப்படவில்லை என்றும், தூக்கிட்டு தான் தற்கொலை செய்து கொண்டார் என்றும், அவரது முகத்தில் உள்ள நகைக்கீறல்கள் அவருடையதுதான் என்றும் பிரேத பரிசோதனை அறிக்கையானது வந்ததாக மருத்துவர்களும் தெரிவித்தனர். எனினும் அவர் தற்கொலை செய்து கொண்டது ஏன், அதற்கு யாராவது அவரை தூண்டினார்களா என்பது போன்ற கோணங்களிலும் போலீசார் ஹேம்நாத் உள்ளிட்டோரிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்நிலையில்தான் ஹேம்நாத்தின் பெற்றோர்கள் ஒரு தகவலையும் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து ஹேம்நாத்தின் பெற்றோர்கள் தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில், சித்ராவின் இறப்பு பேரிழப்பு, அவர் ஏன் இப்படி செய்தார் என தெரியவில்லை, எங்கள் மகன் மீது குற்றச்சாட்டு பொய்யானது, ஹேம்நாத் மீது மொத்த பழியும் சுமத்தப்பட்டுள்ளது, ஆனால் சித்ராவின் இறப்பிற்கு அவர் காரணம் இல்லை, அவர்களிடம் நாங்கள் எந்த வரதட்சணையும் கேட்கவில்லை, மறுமலாக வந்தாலே போதும் என்றுதான் இருந்தோம், வேறு எதுவும் கேட்கவில்லை, ஹேம்நாத் வெளியே சென்றால் எப்போதாவது குடிப்பதும் உண்டு, எனது மகனை கொலைகாரன் என்று கூறுவதை தாங்க முடியவில்லை, கொலை செய்யவில்லை என்பது விசாரணையில் தெரியவந்தது ஆறுதலாக இருந்தது, சித்ரா மரணம் குறித்து உண்மை வெளிவர முழு ஒத்துழைப்பும் நாங்கள் எப்போதுமே கொடுப்போம், என் மகன் கொலை செய்யும் அளவுக்கு மோசமானவன் இல்லை என்று ஹேம்நாத்தின் பெற்றோர்கள் பரபரப்பான பேட்டி ஒன்றையும் அளித்திருக்கிறார்கள். இந்த வீடியோ பார்க்குற உங்களுடைய கருத்துக்கள் என்ன, உண்மையிலேயே சித்ரா வந்து தற்கொலை தான் செஞ்சுக்கிட்டாங்களா, அல்லது சித்ராவை வந்து கொலை செஞ்சுக்கிட்டு அவங்க தற்கொலை செஞ்ச மாதிரி ஜோடிக்கப்பட்டிருக்கா, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்கள் அப்டேட்டாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.